ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாங்களா? ஸ்டார்டஸ் நிறையா இருக்குது, சிக்கனில் ஸ்டார்டஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஃபிஷ்ஷில் ஸ்டார்டஸ் இருக்குது, ப்ரான்னு மட்டனு ஸோ இந்த மாதிரி நிறையா ஃப்ளேவரில் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி இவங்ககிட்ட தான் ஃபுட்டு டேஸ்ட் பண்ணி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கேஸ், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து ஃபிஷ் நூடுல்ஸ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ நூடுல்ஸ் செய்யும் போதே பார்த்தா இவங்க அஜினமோட்டோ யூஸ் பண்ணல. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன், பட் ஆனால் அவங்க வந்து யூஸ் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம் அஜினமோட்டோ எங்களுக்கு யூஸ் பண்ணாதீங்கன்னு, ஆனால் அவங்க வந்து ரெகுலராகவே அஜினமோட்டோ யூஸ் பண்ணுறது, அதுதான் அவங்களோட ஸ்பெஷல்ன்ற மாதிரி. ஒயிட் பெப்பர் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு தனியாக ஒரு ஒரு மசாலா யூஸ் பண்ணுறாங்க, அது என்னென்ன சொல்ல மாட்டார், நான் கேட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் நூடுல்ஸ், இதுவும் டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபிஷ் நூடுல்ஸ் வந்து சாப்பிட்ருக்கேன், ஒரு சில பீச்சில் சாப்பிட்ருக்கேன், பட் இங்கே தான் எங்கள் ஏரியாவில் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அந்த நூடுல்ஸ் கூட அந்த ஃபிஷ் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது, அந்த புதினா சட்னி கலக்கலாக இருக்குது. ஸோ மீன் பார்த்தீங்கன்னா முள்ளே இல்லை, மீனோட முள்ளெலாம் இருக்குமோன்னு நினச்சேன் நான் ஃப்ரைட் ரைஸில். ஸோ அந்த மாதிரி முள்ளே இல்லை. இதில் போடுற இதில் போகிற முள் இருக்கும், முள்ளெலாம் இருக்காதரா? இருக்கும்னு நினச்சி இருக்காதரா நீ நினச்சனா? சரி ஓகே, முள்ளே இருக்காதா? அதே மாதிரி வந்து மீன் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்குது. என்ன மீன் யூஸ் பண்ணாங்க கிட்ட குடுவா மீன் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கல்லையுமே இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து சரி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்லாம் போடும்போது அந்த கேபேஜ் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகவே ஆகாது, அதுக்கப்புறம் வெயிட் பண்ணலாம், கடையான எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க நல்லா அந்த கேபேஜ் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க, அட்லீஸ்ட் ஒரு 80% கிட்ட நல்லா வந்து ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ அது ஒரு ப்ளஸ்னு சொல்லுவாங்க. க்ரௌட் இருந்தாலும் ஒரு சில இடத்துல க்ரௌடாக இருக்கும்போது சரியாக குக் ஆகாமல் இதுவாக மிக்ஸ் ஆகாமலாம் எடுத்துருவாங்க ஃப்ரைட் ரைஸை. இங்கே அந்த க்ரௌட்லேயும் பொறுமையா போடுறாரு. நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டா இல்ல, ஒரு மாதிரி கட் பண்ண நூடுல்ஸ் மாதிரி இருக்கு. அவ்வளவு க்ரௌட்லயும் சேகர்நாத் பிரதர் தான் நம்மளுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு. அவ்வளவு ஸ்பெஷலா எல்லாமே இதுவா பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு வயசுமே அவ்வளவு சூப்பரா போறாரு ரியலா. அந்த முட்டை கூட எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணுவாங்க, முட்டையை அப்படி அப்படியே உடச்சு விடுவாங்க, அதுக்குள்ள ஒரு முட்டை இதுவாயிடும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒவ்வொரு முட்டையும் தனியா அடிச்சு அதுக்கப்புறம் பீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் குக் பண்றாங்க. செம்மையா இருக்கு. அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் பாத்தீங்கன்னா ஃபிஷ் நார்மலா என்ன எப்படி செஞ்சாலுமே பாத்தீங்கன்னா ராமி ஸ்மெல் லைட்டா வரும். சீ ஃபுட்ன்றது எடுத்து குத்துறோம். ஸோ சிக்கன் சாப்பிட்லாம், ஃபிஷ் சாப்பிட்லாம், இல்லை நல்லா சாஃப்ட்டாக இருக்குது. டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது டேஸ்ட் ரியலாக சொல்கிறேன். சாப்பிட்ட ஃப்ரைட் ரைஸில் இந்த கல்லில் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுறாங்க ஃப்ரைட் ரைஸ். ஸோ ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட்லாம் சொல்லினா கண்டிப்பாக இந்த இடத்த ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ ஓகே கேஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெக் லாலிபப் தான் வாங்கியிருக்கோம். மேக்கிங் செம்மையாக இருந்துச்சு, நிறையா சாஸ்லாம் ஊற்றி அப்படியே லெக் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை போட்டு நல்லா சாஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா சாஸ்தியாக இருக்குது. ஓகே சாப்பிட்டுலாம். சீஸ் பரமாக இருக்குது.
ரொம்ப ஸ்பைஸியாக இல்லை, ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லை. அந்த ஸ்வீட்டும் ஸ்பைஸும் சேர்ந்த மாதிரி ஒரு லெவலில் இருக்குது, லைட்டாக சால்ட்டியாக இருக்குது. இதை கூட வந்து பரோட்டா இல்லை பூரி ஸோ அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆனால் பரோட்டா பூரி தான் இங்கே இல்லை, இல்லை இருக்கிறத மட்டும் சொல்லுங்கள். இது சாப்பிட்டா நல்லா இருக்கும், பட் ஆனால் இங்கே இல்லை. ஆனால் வெறுமனே சாப்பிட்றதே செம்மையாக இருக்குது. அதுவும் இந்த கிரேவியோட தொட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மஞ்சூரியன் மாதிரி லைட்டாக இருக்குது, பட் ஆனால் இது கொஞ்சம் டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் ஸ்வீட்டு, கொஞ்சம் காரம், நிறைய அந்த பச்சை மிளகாலாம் போட்டிருக்காங்க. செம்ம கிரேவி, செம்ம கன்சிஸ்டன்சி, வேறு லெவல். இது சீரியஸாக உங்கள்கிட்ட இதான் ரொம்ப ஸ்பெஷலாக. நெக்ஸ்ட் இதிலே வந்து லாலிபாப் குட்டி குட்டி லெக்கு போடுவாங்களாம், ஸோ அதுவும் வாங்க போகிறோம். அதுவும் நெக்ஸ்ட்டு காட்டுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் விங்ஸு தான் வாங்கியிருக்கோம். விங்ஸ்லேயுமே அந்த மைனஸ் கேட்டு வாங்கியிருக்கோம். அந்த க்ரீன் சட்னியும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ க்ரீன் சட்னியும் மைனஸ் ஸ்லிப் பண்ணி சாப்பிட்றலாம். இப்போ என்னடா ப்ராப்ளம் இருக்கு நீ? உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். பக்காவான ஒரு பாபிக்யூ, அப்படியே ஸ்மோக்கி ஃப்ளேவரு. பாபிக்யூனா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வேகமாக இருக்கும்னு நினச்சேன். நல்லா வெந்திருக்கு மசாலா எல்லாமே. வீட்டில் செஞ்சதெல்லாம் வேவலை வேவலை, பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்திருக்கு. டேஸ்ட்டு சால்ட் எல்லாத்துமே நல்லா தெரியுதுல்ல, நல்லா சால்ட்டே இருக்குது. சால்ட் நிறையா போட்டு சாப்பிட்றாங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். ஸ்பைஸியாகவும் இருக்குது, ஆ ஸ்பைஸியாகவும் இருக்குது, எல்லாத்துமே ஸ்பைஸ் இருக்குது கண்டிப்பாக. அதுவும் இந்த க்ரீன் சட்னி எல்லாம் க்ரீன் சட்னி ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடத்துல. இப்போ க்ரீன் சட்னியோட சாப்பிடும்போது தான் பார்த்தீங்கன்னா கெமி அப்படி சொல்லக்கூடாது, நல்லாயிருக்கு. வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு அட்வைசபிள் கிடையாது, பட் பசங்க கூட ஜஸ்ட் வீக்கெண்ட் பார்ட்டி அந்த மாதிரி வரவங்களுக்கு நல்ல ட்ரீட்டு. சூப்பராங்கண்ணா, சூப்பராங்கண்ணா. ஸோ பாபிக்கு இங்கே வந்தால் மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட மூணு ஐட்டம் இருக்குது, மூணு ஐட்டம் சாப்பிட்ருக்கோம், மூணு மேலே இருக்குது. எல்லாமே கிளாஸியாக இருக்குது டேஸ்ட். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குது, ஃபுட் ட்ரக்கு இந்த ரோட்டில் சாப்பிட்றோம். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலே இல்லை. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டிங்கன்னா அது எந்த லெவலில் இருக்குமோ, ஸோ அதே லெவல் டேஸ்ட் இங்கேயுமே இருக்குது. என்னத்தில் ஒர்த்து ஒர்த்து. பார்த்தீங்கன்னா சில்லி ஃபிஷ் தான் வாங்கியிருக்கோம். ஸோ நான் நல்லா சில்லி ஃபிஷ்ஷுன்னொடனே நிறையா சாஸ்லாம் ஊற்றிடுவாங்க, சென்னா கம்மியாக சாஸ் ஊற்றினாங்க. பட் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன், பெப்பர் நிறையா போட்டாங்க நான் பார்க்கும்போது. அப்படியே மைனஸோட டிப் பண்ணிட்டு மீனாக பண்ணிடுறதுல அந்தளவுக்கு சாஃப்டாகிடுது, டேஸ்ட் நல்லா பெப்பர் தூக்கலாக இருக்குது. சில்லி ஃபிஷ்னா சாஸ் நிறையா, சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் நிறையா ஊற்றி அப்படியே சாஸியாக பண்ணுறாங்க, டேஸ்ட்டு இனிப்பாயிடும். சில்லி ஃபிஷ்ஷில் பெப்பர் நிறையா போட்டு நம்ம சாஸ் லெவலில் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுருக்காங்க. நல்லா ரேஷியோ செம்மையாக இருக்குது. ரேஷியோ பாய் சொல்லுங்கள், ரேஷியோ எப்படி இருக்குது? நீங்கள் வந்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். சில்லி ஃபிஷ்ஷு, பாபிக்கு எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணுங்கள். எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சைனீஸ் ஐட்டம் எல்லாம் சாப்பிட்ணும் சாப்பிட்னா இந்த கடையை கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சாப்பிட்டு பாருங்கள், ரேட்டு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், பட் ஆனால் ரேட்டுக்கேற்ற குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே இருக்கும். சோர் சாப்பிட்றான்டா அவன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கியிருக்கோம். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, ப்ரானு, மட்டனு, சிக்கன் சொல்லிட்டு நாலு ஃப்ளேவருமே ஃப்ரைட் ரைஸ் போடுறாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்தால் சிக்கன் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெரைட்டியாகவும் சாப்பிட்லாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரான் ஃப்ரைட் ரைஸ்லேயே அவங்க ஸ்பெஷல் சட்னி ஒன்று சொன்னாங்க, புதினா சட்னி. ஸோ அதோட டிப் பண்ணி சாப்பிட போகிறோம். ப்ளஸ் இவங்க மைனஸும் தராங்க. ரெடி ப்ரோ இருக்குது, சேஸ் பண்ணி
சேஸ் கையில் தானே சாப்பிட்றோம். அதனால் பண்ணுறேன் சேஸ். நிறைய கடையில் அந்த க்ரீன் சட்னி தரமாட்டாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் சாஸோட சாப்பிடுவாங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாஸ் ட்ரை பண்ணாதீங்க, க்ரீன் சட்னி ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரைட் ரைஸோட வந்து வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரைட் ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் சாப்பிடுவாங்க. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும் போது அந்த பழைய கறி போட்ட மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இங்கே அப்படிலாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும் போது நல்லா ஸ்பைஸியாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரைட் ரைஸ் வந்து கொஞ்சம் சால்ட்டியாக தான் இருக்கும். ஸோ சால்ட்டியாக தான் இருக்குது சாப்பிடும்போது. அதே மாதிரி இவங்க மசாலா வந்து ஸ்பெஷல் மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரைட் ரைஸ் நார்மலாக சாப்பிடும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மைனஸு கொஞ்சம் அந்த க்ரீன் சட்னி அதோட சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து ரியலாக சொல்லலாம் செம்மையாக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அசோக்ல இருக்கிற ரஞ்சித் ஃபுட் ட்ரக்கில் தான் நம்ம வந்து எல்லா ஃபுட்டுமே டேஸ்ட் பண்ணோம். டேஸ்ட் பண்ண வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மெஷந்த் பார்சல்லாம் என்ன வீட்டில் கொடுத்துட்டு வந்தார். ஸோ நீங்களும் இங்கே வந்து வினித் யசந்த் ரெண்டு பேருமே பார்சல் என்ன வீட்டில் கொடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இங்கே நல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸு அந்த மாதிரி வந்து சைனீஸ் ஐட்டம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட் நல்லா வெரைட்டியாக சாப்பிட்னா சொன்னால் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கடையோட அட்ரஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கூட செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணுங்கள், அப்படியே அந்த ஆல் ஆப்ஷன் தட்டி விடுங்க. அதான் நான் போகிற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். ஃப்ரம் எக்கே டப்பாய் அம்முக டும்முக அம்மாள் டுமாள் அம்முக டும்முக அம்மாள் டுமாள்.